அனைவருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் அடுத்த கொஞ்சம் கடினமான கணக்கை நம்ம எளிமையாக பார்க்க போகிறோம். ஒரு ஆறு இலக்க எண்ணை 6, 7, 8, 9 மற்றும் 10 ஆகியவை வகுக்கும்போது மீதி முறையே 4, 5, 6, 7, 8 கிடைக்கிறது. எனில் அந்த எண் என்ன? அந்த 6 இலக்க எண் என்ன? ஸோ இதுதான் அந்த 6 இலக்க எண். புரியுங்களா? இந்த 6 இலக்க எண் 6 வகுக்கும்போது மீதி எவ்வளோ கிடைக்குதுங்கிறா? 4 கிடைக்குதுங்கிறான். இல்லை, மீதி என்ன கிடைக்குது? 4. அதுவே 7 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 5. அதுவே 8 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 6. அதுவே 9 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 7. அதுவே 10 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 8. ஸோ அப்போ 6 இந்த நம் இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து செக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணு, இது ஒவ்வொன்றுலேருந்து எதை கழிக்கணும்? மீதி உள்ளதை கழிக்கணும். மீதியை கழித்தா அந்த நம்பர் முழுமையாக வகுப்படும். புரியுங்களா? ரைட். இப்போ 6 வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எல்லாத்துலேருந்து எதை கழிக்கணும்? 4 கழிக்கணும். ஏன்னா இதுதான் அந்த 6 இலக்கம். இந்த 6 இலக்கம் என்ன? 6 இல்லை நான் வச்சு 6 வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? 4. அப்போ அந்த மீதியை கழிச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண் என்ன பண்ணுவோம்? முழுமையாக 6 வகுப்படும். இப்போ நான் 6 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2, 6. அப்போ 2 விதியை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த விதியை 8 லாஸ்ட் 3 நம்பர் எடுத்துக்கணும், கஷ்டப்படும். 9 எடுத்துக்கோ பாருங்க, ரொம்ப ஈஸியாக. 9 என்னது? எல்லாமே 9 மடங்காக மாற்றணும். ஓகே, 9 போல் வர மாதிரி நம்பரை கூட்டணும். இது இப்போ நான் 9 எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து எதை கழிக்கணும்? 7. மீதி என்ன இருக்குங்க? 7. அப்போ 7 இங்கேருந்து கழிக்கணும். ஒவ்வொன்றுலேருந்து எதை கழிக்கணும்? 7 கழிக்கணும். புரியுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா மீதி இங்கே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓகேங்களா? 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 9, 9, 7 இல்லை 8, 1, 1 இதுலேருந்து நான் 7 கழிச்சிட்டேன் ஓகேங்களா? இதுலேருந்து 7 கழிச்சிட்டா பாருங்கள், இதுலேருந்து நான் 7 கழிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? 9, 9, 7, 9, 1, 1. புரியுங்களா? இதுதான். இப்போ அடுத்தது இங்கேருந்து 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது இங்கேருந்து நான் 7 கழிக்கிறேன். புரியுங்களா? ரைட். அப்போ நம்ம 7 கழிச்சிட்டேன் அப்படின்னா இங்கேருந்து கிடவுனா எவ்வளோ? 11. 11 7 போச்சுன்னா எவ்வளோ மீதி? இங்கே 4. இங்கே எவ்வளோ இருக்கும்? 8, 0, 0, 0, 9 இதான் ஆன்சர். புரியுங்களா? ரைட். இங்கேருந்து 7 கழிக்கிறேன். 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ இங்கே? 2. மீதி உள்ளது 9, 9, 9 இல்லை எத்தனை 9? ரைட். இந்த நம்பர் எல்லாமே இப்போ நான் கண்டுபிடிச்ச நம்பர் எல்லாமே எதால் வகுப்படணும்? முழுமையாக 9 வகுப்படணும். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஏ இதானே? ரைட். 9 பாரு, இது 9 கேன்சல் ஆகுது. ரைட். 8, 1, 9 கேன்சல் ஆகுது. இங்கே 7, 1 8, 8, 9 கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆன்சரு தப்பு. இங்கே பாருங்கள், 9 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம். இந்த 9, 9, 9 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? நல்லா நான் முடிச்சிங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 7, 7, 1, 8, 8, 1, 9 அப்போ முழுசாக கேன்சல் ஆகிடுச்சு. ரைட். இதில் ஏதாச்சும் நம்பர் மீதி இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இந்த நம்பர் தான் என்ன பண்ணுவோம்? முழுமையாக வகுப்பட்டுருக்கு. அதேமாரி கீழே உள்ளதுன்னு செக் பண்ணிடுவாங்க. இதில் 9 கேன்சல் ஆகிடுச்சு, இது 8, 12 12 இதில் கிடையாது, 9 போல் கிடையாது. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. ரைட். வாங்க அடுத்தது இதை பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுச்சு 9. ஆனால் 2 மீதி இருக்குது. மீதி இதில் கிடையாது, 9 இப்போல கிடையாது. ஸோ அப்போ சரியான ஆன்சர் எது? இதுதான். ஓகேங்களா? அப்போ மிகப்பெரிய ஓகேங்களா ஒரு 6 இலக்கம் என்னது? இதுதான். ஓகேவா? 997,918. புரியுங்களா? இந்த கணக்கு ரொம்ப 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 முக்கியமான கணக்கும் கூட. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடல் கணக்கு நிறையா வரும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவிலலாம் சில எடுத்துக்காட்டு கணக்கிலே நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். அதை நீங்கள் போட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். சரிங்களா? தேங்க்ஸ் லாட்.